ஜப்பானோட நேஷனல் டிஷ்ஷான சுஷி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாக்டர் செஃப் கூட நொறி அப்படின்னு சொல்லுவாங்க. மொந்து பாருங்க, உங்களுக்கு பாசி வாசனை கிடைக்கும். கை பொறுக்கிற பக்குவத்துல இருக்கணும். என்ன வாக்கும், அதாவது தொட்டா உங்களுக்கு ரொம்ப சூடுன்னு தெரியக்கூடாது. வெஜிடபிள் வதக்கி போயிருங்க. ஐயோ ராமா, இந்த வாசாபி ஹாஸ்ட் ராடிஷன் சொல்லுவாங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இது கும்பி பாகம்பா. பீனட்டோட பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. வாவ், அது ரொம்ப லேயர் லேயரா வருது. சமையல் டேஸ்ட் அல்டிமேட். ஹலோ அண்ட் வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. மேபி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எனக்கு இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் மக்களே. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கேன். அண்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் கண்டெஸ்டன்ட் நித்யா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக முன்னாடி பாருங்கள், சாந்தி காலனி சிங்கிள் கிட்டே இருக்கேன் நான். ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கோம், நானும் நம்ம கேமராமேனும் போயிட்டுருக்கோம். இது வந்து என்ன மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜாலியான குக்கிங் வீடியோ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம நித்யா அவர்களை வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அவங்களுடைய குசின்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்களுடைய சேனலுக்கு நான் கீழே தரேன். நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ, கரெக்டா ஒரு பார்க் இருக்கு. மக்களே, ஸோ வந்தாச்சு, வாங்க போயிடலாம். நம்ம சிஸ்டர் போய் பார்ப்போம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாக்டர் செஃப் கூட சந்திக்கிறேன். மாஸ்டர் செஃப் தாண்டி ஷீஸ் அ டாக்டர் செஃப். பாருங்க, செட்டப் ஏர்ல பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் பேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல லைஃப்ல. ஆமா, கரெக்ட். அண்ட் ஹவ் இஸ் எவ்ரிதிங்? எப்படி போயிட்டு இருக்கு? கோயிங் ஆன் குட். அண்ட் ரீசன்ட்டா கூட ஹயாத் ஆர் ஹெரிடேஜ் இங்க ஹயாத் ஹயாத்ல பண்ணது வந்து ஷோல. ஆக்சுவலி வந்து குக்கிங் மாதிரி வி சர்வ் ஆர் ஃபுட் இன் ஹயாத். சோ ஃபுல் டே அங்க குக் பண்ணி இட் வாஸ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்க மாஸ்டர் செஃப்ல எப்படி இருந்து உங்களுடைய அனுபவம்? கண்டிப்பா அது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் அனுபவம்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய குக்கிங்க முதல்ல வீட்ல இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றத நம்ம போய் முதல் முதல்ல இன்னொருத்தங்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ், லைக் எதை கொடுத்தாலும் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸும் வரும். லைக் அண்ட் ஒன் மோர், நம்ம விஜய் சேதுபதி அண்ணா, ஹவ் ஹி வாஸ் a வெரி டவுன் டு எர்த் பர்சன். லைக் அதாவது ரொம்ப கேஷுவலா, ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் மாதிரியே இருக்காது. எல்லாரோடையும் அப்படி தொல்ல போட்டு பேசிக்கிட்டு, ஆமா அண்ணன் தம்பி மாதிரி. எங்க மணிகண்டன் வந்து ஆனா அவனா போய் ஒரு லவ் கொடுத்து என்ன கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், வெள்ளை எள்ளு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பீனட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கீங்க. நல்லா கிளீன் பண்ணி தை பீஸ் மட்டும், அதில் வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இதுலயே வந்து நீங்க கிரேட் பண்ணி போட்டுருங்க, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், இந்த 1 முட்டை. Actually, but நம்ம நார்மல் ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து பெப்பர் வராது. கரெக்டா, பெப்பர் வராது. இங்க வந்து கொஞ்சம் அதே மாதிரி ஒயிட் யோக் மட்டும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். செல்லர் வந்து ஒயிட் யோக்கும் போடுவாங்க, அந்த yellow வந்து ஒரு கிரீமினஸ் கொடுக்கும். க்ளவுஸ் மாட்டறதே உள்ள கஷ்டமா இருக்கு. நானும் ஒரு கடையில பரோட்டா எல்லாம் போட்டு பாத்திருக்கேன் ரீசன்டா. பரோட்டா வந்துதான் நல்லா வீசவே முடியல, துணி கிழிஞ்சு போகும்ல, அது மாதிரி பரோட்டா கிழிஞ்சிரும். இவ்வளவுதான் நம்மளுடைய மேரினேஷன். சோ இங்க வந்து நம்ம 1 கப் மைதா வச்சிருக்கோம், 1 கப் கார்ன்ஃபிளார் இதையும் போட்டுடலாம். இப்போ வந்து இத வந்து போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம பரட்டி எடுக்கணும். பண்ணி எடுத்த சிக்கன். ஓகே, எஸ், அடுத்த பீஸ். என்னைக்குள்ள
பயமா இருக்கு. ஆனால் பேச்சுலர்ஸ்லாம் வந்து ரூம்ல இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுவாங்க. நானும் பேச்சுலர் வந்த டைம்ல இப்படி உட்காந்து பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்து சிக்கனை போட்டு நசுக்குவான், போட்டு நசுக்கியது மச்சான் அப்பதான் சாப்பிட்டோம், அப்பதான் சாப்பிட்டோம். அது ரொம்ப உண்மைங்க. அந்த ஹோல் சிக்கன் கிரில்லுக்கெல்லாம் அவங்க எல்லாரும் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. யூஸ்வலா வந்து இது வந்து ரொம்ப திக் பீஸ் கிடையாது, ஸோ ஒரு 7-8 minutes வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியா வேணும்னா இந்த சிக்கனை இன்னொரு தடவை டபுள் ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து கிறிஸ்பியா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இப்போ நானும் இதை வந்து ஒரு டபுள் ஃப்ரை பண்ண போறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண சிக்கனை நம்ம போட்டு சும்மா ஒரு 1 minute லைட்டா குளிச்சுட்டு வந்தா போதும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் வச்சிருக்கோம் ஒரு அஞ்சாறு ரெட் சில்லிஸ் நான் சீட்ஸ் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் சில்லி பவுடர் ரைஸ் வினிகர்னு சொல்லுவோம் நம்ம கிட்ட ஆர்டினரி வினிகர் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ப்ளஸ் வந்து ஒரு 1 teaspoon சோயா சாஸ். ஸோ இங்கே வந்து நான் 1 teaspoon ஹனி, அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹனி ஊற்றின பிறகு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க கூடாது. ஸோ கொஞ்சம் பீனட்ஸ் ஒரு கிரன்ச்சுக்கு. நம்மளுடைய சிக்கன் எல்லா பக்கமும் கோட் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக அவங்க வந்து செசமி சீட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் வந்து நம்ம செசமி சீட்ஸ் வந்து மேலே வந்து போட்டிருக்கோம். கடை கட்டில் வந்து 300 rupees மேலே விற்கிறீங்க. நம்ம நித்யா சிஸ்டர் வந்து அஃபோர்டபுளாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு குசிலின் வந்து பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போட்டோம்? ஸோ இப்போ வந்து நம்ம கொரியா பண்ணிட்டோம், அடுத்து ஜப்பானுக்கு போகலாம். ஸோ ஜப்பானுடைய நேஷனல் டிஷ்ஷான சுஷி பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபிஷ், மாஹி மாஹி ஃபிஷ் எடுத்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரைஸ் தான் இதில் வந்து மெயின் எலிமெண்ட். சுஷினா இதே சட்டிலையா? இதே சட்டியில் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி பண்ணி பார்த்தது இல்லை. இது வந்து ஜப்பானில் வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக ரைஸை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் பண்ணுவாங்க. இந்த சுஷி ரைஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கழுவணும். அதை கழுவுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ரைஸ்ல வந்து நிறைய தண்ணி ஊத்தி நம்ம அந்த ரைஸை வந்து அப்படி நம்ம தேய்ச்சி கழுவ கூடாது. தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நீங்க ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துருவீங்க, அந்த ரைஸ் வந்து ஒட்டாது. சோ நம்ம கிளா மாதிரி இப்படி வச்சு இப்படி வந்து அதை ஒரு 2-3 தடவை பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் ஜென்டில் ஹெட் மசாஜ் ஜென்டலா வந்து அதை வந்து நம்ம பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து ஊத்திடணும். ஸோ இதான் அந்த டெக்னிக்கா? இதான் டெக்னிக். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க டெக்னிக் பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெசல வந்து அடுப்பு வச்சுட்டோம், பத்தணும் அடுப்பை பத்தணும். அடுப்பில் வச்சு நம்ம கழுவுன அந்த ரைஸை வந்து நம்ம இதில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து 1 cup ரைஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால 1.5 cup வாட்டர். இப்போ பார்க்குறது இந்த படத்துலலாம் மேஜிக் மேன் வச்சுருப்பாங்களே பாட்டு அந்த மாதிரி இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஸோ இந்த தண்ணி வந்து கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து சிம்ல வச்சு ஒரு 10-15 minutes. ஸோ நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆகிற டைம்ல நம்ம ஃபிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபிஷ்ல இந்த ஃபிஷ்க்கு தேவையான சால்ட் மட்டும்தான். அவ்வளோதான், சால்ட் போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் அந்த சால்ட் எல்லா பக்கமும் பண்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு 1 minute 1 minute cook ஆகட்டும் இந்த லெவல் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த ரைஸ் வினிகர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1/2 teaspoon சால்ட் போட போறோம். 1 tablespoon சுகர். ஸோ இது சின்ன டீஸ்பூன். ஸோ அதனால் வந்து நான் 2 போடுறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கும்பர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எட்ஜஸை கட் பண்ணிடலாம். நம்ம ஃபிஷ் ஆல்மோஸ்ட் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் குக்கும்பரை வெட்ட போகிறோம். ஸோ கேரட்டும் அதே மாதிரி. நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ரைஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ ஒரு 5 minutes அது அப்படியே அந்த சூட்டுக்கு வச்சிடலாம். இது வந்து சுஷி மேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சுஷி வந்து ரோல் பண்ணி ரோல் சுஷி தானே பண்ண போகிறோம். ஸோ அதை ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து சுஷி மேட். இது பேர் வந்து நொறி அப்படின்னு சொல்லுவாங்க. மொந்து பாருங்க, உங்களுக்கு பாசி வாசனை கிடைக்கும். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 250 rupees. அதில் வந்து 12 pieces இருக்கு.
ஒரு சைடு ரஃப்பா இருக்கும், ஒரு சைடு ஷைனியா இருக்கும். சோ ரஃப் சைடு மேல இருக்கிற மாதிரி நம்ம அதுல தான் ரைஸ்லாம் வைக்க போறோம், பேக்கிங் பண்ணுவோம், பேக்கிங் பண்ண போறோம். ரைஸ் வந்து ரொம்ப சூடா இருக்கும் போது நம்ம ரோல் பண்ண கூடாது, கை பொறுக்கிற பக்குவத்துல இருக்கணும். என்ன இருக்கும், அதாவது தொட்டா உங்களுக்கு ரொம்ப சூடுன்னு தெரியக்கூடாது, அதுதான் கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லி லூக் வார்ம். ஓகே, சோ நம்மளுடைய ரைஸ் குக் ஆயிருச்சு பாருங்க, அதை ஜென்டிலா அப்படி திருப்பி விடுங்க. ரைஸ் வினிகர், சுகர், சால்ட் அதுல ஒரு பாதியை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். பட் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க, ஊற்றுற மாதிரி எல்லா ரைஸ்லையும் நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் வேணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரைஸில் நம்ம உப்பு கூட போடலை, ஜென்டிலாக நம்ம அதை இது பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே, இது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் லிட்டில் வார்ம் அண்ட் அப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த ரைஸ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம கையில் லைட்டாக நினச்சிக்கணும், நீங்கள் வெறும் தண்ணி நினச்சிங்கன்னா வந்து ஃப்ளேவர் வந்து டைல்யூட் ஆயிரும், ஃப்ளாட் டேஸ்ட் ஆயிரும். அது பரவாயில்ல, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. என்னமோ அரிசி வடகம் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா பாக்கிறதுக்கு லோல்டு பண்ற மாதிரி. சோ ஒரு எண்ட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு பல்லோ மாதிரி பண்ணிக்கோங்க, சோ தட் உங்களுக்கு ரோல் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ், சோ இதுல வந்து கேரட் பிளஸ் வந்து குக்கம்பர், அதை ரோல் பண்ணி அந்த இந்த ரைஸ்னுடைய எண்ட் வந்து இதுல போய் ஒட்டுற மாதிரி நம்ம பண்ண போறோம். ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு மெதுவா இதை தூக்குனீங்களா உங்களுக்கு வந்து அந்த ரோல் வந்துடும். நைஃப்ல லைட்டா தண்ணி தொட்டுக்கலாம், நம்ம டவல்ல வந்து லைட்டா தண்ணி நினைச்சுக்கோங்க. நம்ம சுஷி கட் பண்ணும்போது நம்ம கத்தி ஒட்டாம வரணும், சோ ஷார்ப் நைஃபா எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து அவங்க யூஸ்வலாக சாப்பிட்றது எதோடன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிக்கிள் ஜிஞ்சர், இதை வச்சு தொட்டுக்குவாங்க. அதே மாதிரி மிரின், மிரின் வந்து இந்த நம்ம ரைஸ் வினிகரில் கொஞ்சம் ஸ்வீட்டன்ட் வினிகர். ஸோ அதில் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணணுமா, மிக்ஸ் பண்ணிடணும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வசாபி, ஒரு வகையான ஹார்ஸ் ரேடிஷ்னு சொல்வாங்க, பெப்பருடைய ஸ்பைஸ் கிடையாது, ஒரு கோஸ்ட் பெப்பர் மாதிரி இருக்கும். ஆமா, சோ உங்களுக்கு எவ்வளவு வசாபி வேணுமோ அந்த வசாபி நீங்க இதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதனால வர விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. கோல்ட் இருக்கு எனக்கு லைட்டா, சோ அதனால தொண்டை இல்ல தண்ணி கோல்ட், அது அது ஃபிளாட் ஆயிடும். இது சும்மா சாப்பிடலாமா, வந்து டேஸ்ட் பாருங்க. இது கும்பி பாகம் பா, இது நார்மலான ஒரு ஸ்பைஸ் கிடையாது, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்பைஸா இருக்கு. சி அவங்களுக்கு வந்து இந்த வசாபியையும் சோயா சாஸையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் தி பெஸ்ட் டிப்பிங் சாஸ் ஃபார் தெம். சோ மக்களே, சிஸ்டர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க, சோ ஐ அம் கோயிங் டு ஈட் திஸ். இது பேர் வந்து மாகி சுஷி, இது பேர் வந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கன். எஸ், பீனட்டோட பார்க்க ரொம்ப அழகா இருக்குல, ஆல் பிரேக் திஸ் நவ, உடைக்கலாமா? எஸ் எஸ், வாவ், அது ஒரு மாதிரி லேயர் லேயரா வருது, ஆக்சுவலி நைஸ். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கா, செம்மையாக இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட். தேங்க்யூ, தேங்க்யூ. அதில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ஸ்வீட், ஒரு லிட்டில் பஞ்சி ஸ்பைஸ் இருக்குது, அண்ட் உள்ள அந்த வெட்னஸ் இருக்குது, அந்த மீட்டில் வெட்னஸ் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குசின் வந்து யாராவது சென்னையில் ஏதாவது கடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கப்பா, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பீஸ் சுஷி எடுத்துக்கோங்க, எடுத்து அதில் ஒரு ஜிஞ்சர் எடுத்து வச்சுக்கோங்க, வச்சாச்சு வச்சாச்சு, அடுத்து அதை லைட்டாக இதில் டிப் பண்ணிக்கோங்க. சுச்சு நல்லா முக்கியமா மாத்திரை போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்க பாருங்க, ஃபுட்டு ஃபஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுவோம், எப்படி சொல்லணும்னு சொல்லலாம், இட்ஸ் நாட் பேட் ஆக்சுவலி, நீங்கள் நினச்ச அளவுக்கு பேட் இல்லை, நாட் பேட். அதே மாதிரி இந்த கேபேஜ் இருக்கனால ஒரு சாலட் டச் இருக்கு, டச் இருக்கும், லைட்டாக மேயோ தொட்டு கூட சாப்பிடலாம். நான் மேயோ கொடுக்குறேன் உங்களுக்கு மக்களே. நெக்ஸ்ட்டு மயோ டிப்போட போயிடலாம், மயோ பார்த்தா அது நிறைய எடுத்துப்போம், டேஸ்ட்டாக இருக்கப்போ தான். ஸோ மயோட மக்களே ட்ரை பண்ணுவோம், மயோட சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஆனால் இதில் வந்து மல்டிபிள் டேஸ்ட் இருந்தது இந்த சாஸில், பட் ஆனால் மயோடது ஆக்சுவலி நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் நீங்கள் யாராவது சூஷி ட்ரை பண்ணிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இட்ஸ் அ நியூ ட்ரை ஃபார் மீ, நான் வந்து நிறைய இடத்துல பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இட்ஸ் அ ஒரு ஒரு நியூ ட்ரையாக இருக்கும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜென்ரேஷனை விட இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு சுஷி கிரேஸு, சுஷி ரெஸ்டாரண்ட்ஸ் இப்போ சென்னையில் நிறையா வந்திருக்குது. ஸோ அங்கே வந்து சுஷி சாப்பிட்றவங்க இப்போ நிறையா பேர். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நம்ம நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து இவங்களோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மேக்கிங் ப்ரொசீஜர்லாம் நான் பெருசாக போட்டிருக்க மாட்டேன், அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், நீங்கள் பார்க்குறவங்க வந்து அதில் பார்த்து அந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங், லைக் விருந்து, டெஃபினெட்லி அ ப்ளஷர் உங்களுக்கு சமைச்சது, நீங்கள் அதை ரசித்து சாப்பிட்டது, இட்ஸ் அ ஹானர் அண்ட் ப்ளஷர் டெஃபினெட்லி. நல்லா இருந்தது எனக்கு, இந்த கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, இந்த இந்த மாதிரி ஒரு கொரியன் ஃப்ரைட் சிக்கன் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களே தெரிஞ்சுப்போம். என் சிஸ்டர் தெரிஞ்சுப்பாங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ.
யெஸ் மக்களே, ஸோ டில் திஸ் இஸ் வாட்சிங், ஷேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கூட நான் பக்கோட வாய்ஸ் அண்ட் என் கூட டாக்டர் நித்யா. யெஸ் 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.